உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தண்ணி அதிகமாக குடிச்சிருக்காங்க. ஓகே சார். வலது கையில் தான் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. சரி ஓகே சார். போய் நர்ஸ், இவருக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு, உடனே பிளட் கொடுத்தாகணும். இவரோட பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணிட்டு உடனே பிளட் பேங்க் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் உடனே ஒரு ஐசியூ கூட்டு போங்க. பல்ஸ் லெவல் செக் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது எமர்ஜென்சினா என்ன கூப்பிடுங்க. சரிங்க டாக்டர். நம்ம சின்னையா வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. என்னடா சொல்ற,
அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொன்னாங்கப்பா. எங்க என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போர்டு கட் ஆயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தடவை ட்ரை பண்ணப்பா, நாட் ரீச் பண்ண வந்துருச்சுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் அது அப்பவே சொல்லல, எனக்கு ஏதோ பதட்டமாவே இருக்குன்னு. பாத்தியா இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? ஐயோ அம்மா அம்மா, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? அம்மா சிவாக்கு ஒன்னும் ஆயிருக்காதுமா, நீ அமைதியே இருமா. ஐயோ என் பேர பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சே, ஒத்த பிள்ளைன்னு தலைமையில வச்சு தாங்கினானே, இதுக்காடா எல்லாம்? கடவுளே உனக்கு கண் இல்லையா? எந்த நேரத்துல என் பேர் அவ கழுத்துல தாலி கட்டினானோ, எம்மனையே கூட்டிட்டு வந்திருக்காளே. பாட்டி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நல்லதா நாலு வார்த்தை பேச மாட்டியா நீ? என்னால இனிமே இங்க இருக்க முடியாது, நான் உடனே போய் பிள்ளையமா தாகணும். இப்ப முதல்ல வண்டி எடு, வண்டி எடு. சிவா, ஐயோ சிவா, ஐயோ என் புள்ள. அம்மா சிவா, என்ன ஆச்சுடா? ஐயோ ஐயோ சிவா, உன்னை நான் இந்த கோலத்துல இடா பாக்கணும். ஐயோ அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? பாரு நம்ம சிவாவ. ஐயோ எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற சிவா? என் புள்ள சிவா இங்க தானே இருக்கிறதா சொன்னாங்க. சிவா சிவா, நீ எங்க இருக்க சிவா? அம்மா என் பேரு சேது, நீங்க ஏதோ தெரியாம வந்துட்டீங்க நினைக்கிறேன். எனக்கு ஏதோ புரியலையே. நேத்து பஸ்ல வந்து என் புள்ள நீங்க தான் சொன்னாங்களே. ஏமா சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இல்லம்மா, என் பையன் பேரு சிவா. நேத்து அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அவன் அதுலதான் இருந்தான். இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்கிறதா தகவல் சொன்னாங்க. அதாம்மா நாங்க வந்தோம், நேத்துதான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ என் பையன் எங்க இருக்கானே தெரியலையே. ஐயோ சிவா. மா நேத்து எங்க கூட பஸ்ல இன்னொரு நாலஞ்சு கல்யாண ஜோடிங்க வந்தாங்க. நீங்க சொல்றது அதுல ஒருத்தர கூட இருக்கலாம். ஐயோ சிஸ்டர், வேற யாராவது என்ன மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, இன்னும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10-15 பேர் ஆத்துல அடிச்சிட்டு போனதா சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் தகவல் முழுசா வரல. நீங்க எதுக்கோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க. என்ன இப்படி சொல்றாங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. நீங்க தைரியமா போங்க. நீயும் புது மாப்பிள்ளை ஐயா. ஆமா ஆமா, நீயும் என் புள்ள மாதிரி தான் இருக்க. உனக்கு எதுவும் ஆகாது, நீ இன்னொரு வருஷம் நல்லா இருக்கணும். நான் வரேன். மாப்பிள்ள அந்த ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு போய் கேளுங்க. நான் என் பிள்ளைய பார்க்கணும். அத்தை நீங்க வாங்க, போற உள்ள விசாரிச்சுக்கலாம். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. வா வா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை வச்சுதான் கப்பிள்ஸ் முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு போல. ஹாப்பி மேரிட் லைஃப் சிவா அண்ட் ஜனனி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.